பிரியமானவளை படத்தில் வரும் திருமண ஒப்பந்த காட்சி போல் ஒரு சம்பவம் நிஜத்தில் அரங்கேறியுள்ளது. ஆனால் ஒப்பந்தத்தை மீறி பெண் புகார் அளித்ததால் வழக்கு நீதிமன்றம் வரை சென்றுள்ளது. 7 அம்சங்கள் கொண்ட நிபந்தனைகளுடன் 100 ரூபாய் முத்திரை தாளில் போடப்பட்ட ஒப்பந்தம் என்ன? மும்பையைச் சேர்ந்தவர், 46 வயது, அரசு ஊழியர். திருமண பந்தத்தில் உள்ள நெருக்கடிகள், பொறுப்புகளுக்கு பயந்து திருமணம் செய்து கொள்ளாமல் தனியாக வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. வயதானவர்களை பராமரித்து வரும் பணி செய்யும் 29 வயது பெண் ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த பெண்ணுடன் லிவின் முறையில் சேர்ந்து வாழ அணுகியதாக தெரிகிறது. அதற்கு அந்த பெண்ணும் சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இருவரும் சேர்ந்து வாழ முடிவு செய்து கடந்த ஆகஸ்ட் 1 தேதி முதல் சேர்ந்து வாழ்ந்து வந்துள்ளனர். இந்நிலையில் அந்த பெண் திடீரென சேர்ந்து வாழ்ந்து வந்த அரசு ஊழியர் மீது பாலியல் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரில் கைது நடவடிக்கையிலிருந்து தப்ப அவர் முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்தை அணுகினார். அப்போது அந்த பெண் உண்மையை மறைத்து தன் மீது பொய்ப்புகார் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் இருவரும் சேர்ந்து வாழ முடிவெடுத்து ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக கூறி ஒப்பந்த நகலை நீதிமன்றத்தில் ஒப்படைத்தார். அதில் இருவருக்கும் இடையில் 7 சரத்துகளை கொண்ட ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 1, 2024 முதல் June 30, 2025 ஆண்டு வரை இருவரும் சேர்ந்து வாழ்வது என ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்தத்தில் 7 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி சேர்ந்து வாழும் காலகட்டத்தில் ஒருவருக்கு ஒருவர் பாலியல் புகார் அளிக்கக்கூடாது. இருவரில் யாருக்கேனும் ஒருவருக்கு மற்றொருவரது நடவடிக்கை பிடிக்கவில்லை என்றால் 1 நோட்டீஸ் கொடுத்து விலகிக் கொள்ளலாம். இருவரும் சேர்ந்து வாழும் ஆண் வீட்டுக்கு பெண்ணின் உறவினர்கள் யாரும் வரக்கூடாது. திருமண பந்தத்தில் உள்ளது போல் நெருக்கடியோ தொல்லையோ ஆணுக்கு பெண் தரப்பிலிருந்து ஏற்படுத்தக்கூடாது என்று ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ளது. இருவரும் சேர்ந்து வாழும் காலகட்டத்தில் பெண் கருவுறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும், கருவுற்றால் அதற்கு ஆணை பொறுப்பாக்க கூடாது என்றும் 6 சரத்தில் கூறப்பட்டுள்ளது. இறுதி சரத்தாக ஆணுக்கு துன்புறுத்தலை உருவாக்கி அவரது வாழ்க்கையை கெடுத்தால் அதற்கு அந்த பெண்ணே பொறுப்பாக வேண்டும் என ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே சேர்ந்து வாழ்ந்ததாகவும், அதை மீறி பெண் தரப்பில் மோசமாக பாலியல் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு ஊழியர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அரசு ஊழியருக்கு முன்ஜாமீன் வழங்கிய நீதிமன்றம் இதுகுறித்து விரிவான விசாரணை நடத்த போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளனர். இதனிடையே அந்த ஒப்பந்தத்தில் உள்ள கையெழுத்து தன்னுடையது இல்லை என பெண் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுகுறித்தும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். சினிமா பாணியில் ஒப்பந்தம் செய்து லிவின் டுகெதரில் வாழ்ந்த பெண் திடீரென தனது இணைக்கு எதிராக பாலியல் புகார் கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.